வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகிடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம்பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். 4/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தசி. மதியம் 1:39 வரை பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி நம்ம நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, எல்லா காரியத்திலையும் ரொம்ப கவனித்து தான் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன். ரொம்ப கவனிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் கவனமில்லாத தவறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லையா. இருப்பினும் இன்றைய தினத்தில் கவனங்கள் என்பது தேவை. பெரியவாளுடைய உடல் ஆரோக்கியங்களை அக்கறை என்பது எடுத்துக்கொள்ளனா இருக்கும். பண விஷயங்களில் கவனமாக ஸ்ரத்தையாக பார்த்துக்கூடியதாக இருக்கும். யாரையும் மனசு புண்படுத்த வகையில் பேசுகிறத அறவே தவிர்த்துக்கணும். சில நேரங்கள் ஒரு பொருளை வச்சு எங்கேயாவது உடறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செல்லும் பொழுது அதில் இன்னும் கவனம் செலுத்தலைன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடியதை பிறர்கிட்ட சொல்லி பண்ணுறதை விட சொல்லாத பண்ணுறது உங்கள் காரிய வெற்றிக்கு அனுகூல்யமாக இருந்திருக்கும். கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு முன்னேற்றமும் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் காலை வேலைகளில் கொஞ்சம் நிதானமாக நாட்கள் நகரும். மத்தியானத்துக்கு மேலே நினச்ச காரியங்கள் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். தெய்வாதீனமாக தெய்வ கடாட்சமாக எல்லாம் நடக்கும். ஆனால் சிலர் பேசக்கூடிய விஷயங்களில் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு தெரியாத பயம் அப்படின்னு சொல்லுவா, தீராத பயம், தெரியாத பயம்னு சொல்லுவா. அந்த பயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். ஆக ரிஷபராசிக்கு இன்றைக்கி நல்ல நாள். இருப்பினும் மனக்குழப்பங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரவுகள் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள். வீட்டில் யாரேனும் இருந்துருந்தா, கெஸ்ட்டு வந்தால் அந்த கெஸ்ட்டை முதல்ல உபசரிக்கணும். அவளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும். அவள் எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துவிட்டா அப்படின்னு சொன்னால் முதன்மையாக அவளை கவனிக்கிறது நம்மளுடைய கடமைன்னு சொல்லுவாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைகளில் பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்களில் யதார்த்தமாக அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறது நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். பணத்தை எல்லா இடத்துலையும் வச்சுன்னு இருப்பா, தப்பு கிடையாது. நம்ம வீடு தான். இருப்பினும் மகாலட்சுமி எடுத்து நம்ம முதன்மையாக சேமித்து வைக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் முன்பு நடந்த இந்த வியாபார விஷயங்களில் விரயமெல்லாம் இருக்குது பார்த்தல, இனிமேல் நடக்கப்படாது, இனிமேல் நம்ம விரயம் பண்ணப்படாதுன்னு எடுத்து ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம யார்கிட்ட பழகிறோமோ, யார்கிட்ட பேசுகிறோமோ, அவர்களை வைத்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களே மற்றவா நிர்ணயம் பண்ணுவோம். அதனால் உங்களுடைய பேச்சு செயல்பாடு இது அத்தனையும் மாற்றின்றேல் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 10 படிக்கட்டு மேலே வருவேல். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை வேறு யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் 4 பேர்கிட்ட சேர்ந்து அவள் சொல்லக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை கூட்டுட்டு ஓ இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்துட்டுருப்பாள். அதனால் அதை முதல்ல விட்டுறணும். சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துட்டுருக்கு. முயற்சிகளுக்கு மட்டும் ஏன் தடை இருக்குது? ஆக முயற்சிகள் எடுத்தல்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றிகள் உண்டு. மிதுனராசி அன்பர்கள்,
கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களில் சண்டைகள் வர்றது, முதன்மையாக பேசி நம்ம சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும், முதல்ல அன்பு வேணும் அதில் செயல்படணும் நிச்சயம் வெற்றி பெறணும் உட்கார்ந்து பேசினால்தான் சரியாயிடும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கடகராசி என்பவர்களே, எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டு. இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் அறவே இருக்காது. சில விஷயங்களில் திருஷ்டி பட்டாப்பில் சில காரியங்கள் நடக்கும், இருந்துட்டு போகுது, அதுக்கு திருஷ்டி தான் பிரதானம் அப்படின்னு மனசில் எடுத்துக்கலாம். பிரயாண தடங்கல்கள் உண்டு, திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து முற்பட்டல்னா அது வெற்றி ஆகிடும். ஒரு விஷயத்தில் சில பேர் எதிர்மறையாக பேசுவாள், திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து அவள் போனதுக்கப்புறம் அந்த காரியம் பண்ணிட்டல்னா ஜெயிச்சிடும். அப்போ பாருங்களே எப்படி திருஷ்டி வந்து உங்களை சுற்றி இருந்துருக்குன்னு. அதனால் 4 பேர்கிட்ட நல்ல விஷயத்தை கேட்கலாம், ஆனால் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை முடிந்த வரைக்கும் சொல்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸு டான்ஸ் சம்மந்தமாக, ஏன் ஸ்கூல் வச்சுட்டுருக்க ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டுருக்கவாளுக்குலாம் அமோகமான பலன், ஆன்லைன் டியூஷன் எடுத்துட்டுருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. எம்ப்ராய்டரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாள் இல்லையா, அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாள், ட்ராயிங் ஆர்ட் ஒர்க்கு தேஞ்சூர் பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாள், அவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சீக்கிரம் பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதுவும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பக்திமயமான நாள். எப்போவுமே நமக்கு ஒரு காரியம் ரொம்ப சந்தோஷமாக நடந்திருந்தாலும் பக்தி அந்த இடத்துல இருக்கும், ரொம்ப துக்கமாக இருந்தாலும் அந்த இடத்துல பக்தியாக இருந்துருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம்தான், நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருந்தால் அதனுடைய ஃபீட்பேக் நல்லா இருந்திருக்கும், எதிர்கரமையான பண்ணியிருந்தால் எதிர்மறையாக இருந்துருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முடிந்த வரைக்கும் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது, ஒரு முடிவு எடுக்கிறது ஓரிரு நாள் கழித்து எடுத்துட்டால் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தரம் சிம்ம ராசியிலும் சரி கன்னி ராசியில் இருக்கிறவாளுக்கும் சரி, மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில விஷயங்கள் மனசில் தோணும், இதை கரெக்டாக இல்லையான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த காரியத்தை நீங்கள் கண்ணு கூடவே பார்த்துருவேன். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு செல்வங்கள் சேரும், பண வரவுகள் வரும், இருப்பினும் அந்த வரவுகள் கொடுத்தவானால சில தொல்லைகள் பின்னாட்களில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவாள்கிட்ட முடிந்த வரைக்கும் முன்னமே கட்டன் ரைட்டாக பேசிவிட்டு அந்த ஆர்டர் எடுக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். உணவகங்கள் வச்சுட்டு இருக்கலாம், கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு ஆற்றுல போய் சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, பக்திமயமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு, எடுத்த காரியம் லாபகரமாக நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும், பண விரயங்கள் அதீதமாக இருந்துருக்கும், கவலையே பட வேண்டாம், பின்னாட்களில் இதை விட டபுள் மடங்காக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை கிடச்சிடும், சொந்த தொழில் அமோகமாக அமைஞ்சு கொடுக்கும். சில நேரங்கள் எடுத்த விஷயங்கள்லாம் நமக்கு ஃப்ளாப் ஆகிட்டே வந்துட்டுருக்கேன்னு யோசிப்பா, ஒரு சமயம் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே மேலோங்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் முன்னாடி சிரிக்கிறாளோ பின்னாடி அவள் முன்னாடி ஜெயிச்சு நிற்கிறதுக்குண்டான யோகங்கள் நிச்சயம் இருக்குது. சில பேர் எதிர்த்து பேசுவா அவள் அவங்க மேலே பொறாமப்படுறான்னு அர்த்தம், சில பேர் கோவப்படுற மாதிரி பேசுவா அவள் அவங்கள அடிமையாக்குறாங்கிற அர்த்தம், சில பேர் உங்கள் முன்னாடி அதட்டி பேசுவா இப்போதைக்கு அதட்டி பேசுவாரா பின்னாடி சாதாரணமாக பேச போகிறாங்கிற ஒரு எண்ணத்தோட மனசில் வச்சுட்டேன்னா போதும், நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய முடிவுகளும் சிறு பிரயாணங்களும் அறவே தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஜெயிக்காமல் ஒரு காரியத்தை விடமாட்டேன்னு சொல்லிட்டு போராடல் பாருங்க, இந்த விஷயத்தில் மற்ற ராசிக்காலக்காலுக்கு இருக்கோ இல்லையோ உங்கள் ராசிக்கு அதீதமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா நடந்த விஷயத்தையே சிந்தனை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா நிறையா பேசுறதை விட நிறையா விஷயத்தில் செயலில் காமிச்சல்னா உங்களை மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, படிப்பில் வெற்றி உண்டு, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க வாழ்க்கை ரொம்ப நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் தேடியும் கூடியும் வரும், பிறரை பார்த்து நம்ம அப்படியே காப்பி அடித்து செய்கிறது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆகாத விஷயம், அதை அப்படி செஞ்சல் அப்படின்னு சொன்னால் இன்னவே விட்டுறது நல்லது. இல்லை பிறரை பார்த்து ஐயோ ஏன் இப்படி வளர்றா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டேன்,
சப்போஸ் அந்த குணம் யார்ட்டையாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை முதலே இன்றைக்கே கட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அந்த செயல்பாடுகளே கிடையாது, யாரையா இப்போ பழகியிருப்பில் அவ்வளோதான். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பிறருக்கு என்ன, பிறர் என்ன நினைக்கிறார், பிறர் வந்து என்ன இப்படி சொல்லிவிடுவாளோ அப்படி சொல்லிடுவாரோங்கிற பல சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். அவள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க என்ன தான் பேசிகிட்டு இருக்காளோ, அவள் ரெண்டு பேர் என்ன தான் பற்றி சொல்லிட்டு இருக்காளோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு இமேஜினேஷனில் போகும். உங்களுக்கு எவ்வளோ கற்பனை வளம் இருந்ததுன்னா அந்த சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்துப்பீள். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக வேறு எதேன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நேரத்தை வீணடிக்காதேன்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கா. அதுமாதிரி நேரத்தை அறவே வீணடிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 விதமான குணாதிசயங்கள் உங்கள் ராசிக்கு இல்லவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வந்து யார் கையாலும் சாப்பிடப்படாது, பெற்றவா கையால் சாப்பிடப்படாது, நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கப்படாது. உங்களுக்கு அது நிறைய சிந்தனைகள் இருக்கும், ஆனால் அந்த சிந்தனைக்கேட்ட செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எடுத்த முடிவுகள்னால தடுமாற்றங்கள் இருந்து இனிமேல் அந்த தடுமாற்றமே கிடையாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்தி செய்யும் வழிபாடு. தனுராசி என்பர்கள், நேரங்கள் குறைவாக இருந்தாலும் மனசு நிறைவாக இருக்குன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது அதில் சின்ன சின்னதாக எடுத்து பண்ணுவேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெண்கள் பார்த்துட்டோன்னா குடும்பத்துக்காகன்னு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன், அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பின்காலத்தில் இறைவனால் உங்களுக்கு பெரிய பரிசுகள் அப்படிங்கிறது உண்டு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. யார் குறைபாடுகள் செஞ்சாலும், யார் குறைபாடுகள் சொன்னாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் உங்கள் விஷயங்களில் மன நிறைவோடு பண்ணுற அது மட்டும் போதுமாக இருந்துருக்கும். நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போகிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்துக்காக போகிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் நிச்சயமாக வாங்கலாம். ஏழரை சனினால் வாங்கப்படாதுன்னு யாராவது சொன்னால் முதல் தவறு, தாராளமாக வாங்கிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு நரசிம்மர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மற்ற ஜாசியினால் முடியாத விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிச்சுட்டு வந்துடுவேன். பார்த்தா தெரியவே தெரியாது, நாசூக்காக பேசி இந்த காரியத்தை வெட்டு பண்ணுவேன். விவேகமாக பேசி ஒரு காரியத்தை ஜெயிச்சுட்டு வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஓராளிருந்து ஒரு திருமணத்தையே முடிச்சிடுவா தெரியுமா, அந்த ராசி உங்கள் ராசி தான். ஓராளிருந்து ஒரு காரியத்தையே முடிக்கிறதுக்குண்டான அற்புதமான செயல்பாடுகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். சில நேரம் மருத்துவ செலவுகள் இருக்கும், உடல் ரீதியான உபாதைகள் இருந்துருக்கும். இருந்துட்டு போகிறது திருஷ்டி பட்டாமலே இதெல்லாம் இருந்தால் தான் அடுத்த சைடில் பார்த்துட்டேன்னா நீங்கள் வெற்றி பெற்றுட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ கடாட்சம் பாருங்கள், யதார்த்தமாக எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் போகும்போது ஒரு ஆள் அந்த இடத்துல உங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்து அந்த காரியத்தை பண்ணுற மாதிரி இருந்துருக்கும். ரொம்ப அழகாக தெய்வாதீனமாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சில காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருந்துருக்கு. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டின்ற தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, யோகமான நாள் இன்றைய தினம். யோகம்னு சொன்னால் என்ன, அதிர்ஷ்டமாக பல காரியங்கள் நடக்கிறது தான் யோகமான நாள்னு சொல்லுவாள். ஆனால் யோகத்து கூட சேர்ந்து திருஷ்டி சம்பந்தமாக சில விஷயங்களும் இருந்துட்டுருக்கு. நம்ம வளரும்போது கூடவே சில சத்ருக்களும் இருந்துட்டுருப்பாள், அதை பார்த்து அதற்குண்டான நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்த காரியம் பண்ணிட்டேன்னா யாருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது, நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு, நினைத்த காரியம் சாதிக்கும். ஐயோ கடன் வந்துருத்தே கடன் வந்துருத்தே செலவாகிறதே செலவாகிறதேங்கிற வருத்தப்படுவேல், கவலையே பட வேண்டாம், நீங்கள் ஜெயிச்சே தீருவேல். அதே மாதிரி பெற்றவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சகோதர சகோதரிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சம்பந்தி அதாவது நம்மளுடைய குழந்தையில கொடுத்தவா அந்த மாதிரி இருந்தானா அவளுக்கு சில உடல் உபாதைகளில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்கள் காதில் கேட்பில் அதை நினச்சி அப்பப்போ வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உங்கள் வேலைக்கு அது எந்த விதமான தடங்களும் இருக்காது. கும்பராசி என்பவர்களுக்கு
தொழில் தொடங்கிறது, தொழில் விஷயங்களில் இன்னொருத்தரை கூட்டு சேர்ந்துட்டு தொடங்குறது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐடியாலஜி உங்களுக்கு தெரிஞ்சால் அதில் பணத்தை போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். கும்பராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, மன மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குற மாதிரி இன்றைய தினத்திலும் மன மகிழ்ச்சியோட தொடங்கக்கூடியதால் உங்களுக்குரிய நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவேல் ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடந்துட்டுருக்கும். சில நேரம் யார் கூட அக்காமடேட் பண்ணுறாளோ, யார் கூட இருக்காளோ, அவளுக்காக சில நேரங்கள் சிரிப்பேல், சில நேரங்கள் கோபித்துக்கொள்வேல், சில நேரங்கள் பார்த்துட்டேல்னா சில விஷயங்களை பேசக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இருப்பினும் உங்கள் காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவேல், உங்கள் காரியத்தில் வெற்றி பெற்றே ஆவேல், முடிந்த வரைக்கும் செயல்பட்டு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி 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 அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருஷ்டிப்பட்டாப்பில் சில விஷயங்கள்லாம் காதில் கேட்பில், அதெல்லாம் காதில் கண்டுக்கவே வேண்டாம். நீங்கள் செயல்பாடுகளில் முன்னேறின்னு தான் போயின்ட்டுருக்கேன். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய மகிழ்ச்சியில் யாரும் வந்து தடுக்க முடியாது. மீனராசி என்பர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் இருக்கிற கடனை முடித்து வைக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திருஷ்டி. இந்த திருஷ்டியை பற்றி நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் திருஷ்டியை பற்றி பிரத்யேகமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு இருக்கேன். அதாவது திருஷ்டி அப்படின்னு சொன்னால் என்னென்ன திருஷ்டிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 1, அதாவது உங்களுக்கு உண்டான பொருட்கள், யாராவது வீட்டுக்கு வருவா, இந்த வீடு பார்த்து திருஷ்டி வைக்கிற வழக்கங்கள் இருக்கும். ரொம்ப சுத்தமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி படத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நிறையா பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது பார்க்குறேன். அந்த சுவாமி மடத்தை எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கா, அதை பார்த்தோன்னே பல பேருக்கு திருஷ்டி வந்துடும். வீடை சுத்தமாக வச்சுருக்கிறத பார்த்து பல பேருக்கு திருஷ்டி வந்துடும். அப்பா இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கான்னு கண்டுபட்டு போயிடுவா. அதுலேருந்து பார்த்தோன்னா அவளுக்கு முடியவே முடியறதில்ல, அந்த வீட்டில் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாமல் போயிடும். சரி, இந்த திருஷ்டிக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் மேலே கற்பூரத்தை வச்சு அழகாக சுற்றி அதை போட்டு உடச்சி விட்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 1. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆட்கள் மேலே ஆபரண திருஷ்டின்னு சொல்லுவோம், நம்ம போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்துட்டேல்னா ஏதேனும் கொஞ்சம் போட்டிருப்போம், அதுலேயும் திருஷ்டி இல்லை. பார்க்குறதுக்கு முக லட்சணமாக இருப்போம், அதை நிறைய பேர் திருஷ்டி வச்சுருவா. பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், இதை நிறையா பேர் திருஷ்டி வச்சுருவா. இதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேல்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு ஜலத்தை எடுத்துக்கோங்க, லேசாக 2 மஞ்சள் அல்லது குங்குமம் அதில் போட்டுவிட்டு ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் லேசாக தெளிச்சுக்கோங்க, போதும். அவள் போனதுக்கப்புறம் முகத்தில் லேசாக தெளிச்சுட்டேன்னா போதும். எப்பேற்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் போயிடும், எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் போயிடும். இது 2, இது முகத்துலேயும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களில் இருக்கக்கூடிய திருஷ்டிக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, தொழில் ஸ்தாபனம் ரொம்ப அழகாக ஃபேக்ட்ரி கட்டியிருப்பேன். நீங்கள் தானே கஷ்டப்பட்டு கட்டினேன், உங்களுக்கு தான் தெரியும் அதை எப்படி பண்ணியிருப்பேள், எப்படி இந்த தொழிலை கொண்டு வரதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுலேயே இரும்பு ஸ்தாபனம் வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் நிறையா பேர் இருப்பாள். அந்த ஸ்தாபனத்துக்கு யாராவது வந்துட்டு போவோம், உடனே பார்த்துட்டேன்னா ரொம்ப டல்லாக இருந்துருக்கும். இது ஸ்தாபன திருஷ்டின்னு சொல்லுவோம், அந்த ஸ்தாபனத்துக்குண்டான திருஷ்டி. இதுக்கு தான் பூசணிக்காய் உடைக்கிறது வழக்கமாக இருக்கும். இந்த பூசணிக்காய் உள்ள விதைகள் இருக்கு பதிலாக, அதெல்லாம் அசுரர்களாமா, அதை உடச்ச உடனே பார்த்துட்டேன்னா அந்த நெகட்டிவெல்லாம், அதாவது அந்த பலி கொடுக்குறான்னு சொல்லுவாங்க, அந்த பலிகள் எடுக்கிறதுக்குண்டான துர்விஷயங்கள்லாம் அந்த 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 விதைகளில் இருக்கான். அதனால தான் அந்த பூசணிக்காயில் லேசாக உண்டியல் மாதிரி போட்டு உள்ள காசு போட்டு திருஷ்டி சுற்றுற வழக்கமாக இருப்பாள். இது ஸ்தாபனங்களில் சுற்றக்கூடிய திருஷ்டி, பூசணிக்காய் வச்சு செய்யக்கூடிய திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சில பேர் தம்பதியோடு வெளியில் போகிறவா, நிறையா பேர்த்த நான் பார்த்துருக்கேன், தம்பதியோடு வெளியில் போகிறவா, இன்னொருத்தர் பார்த்துட்டு சே அவங்க வீட்டில் எவ்வளோ சௌக்கியமாக இருக்கா சுகமாக இருக்கான்னு நினைப்பா, அவ்வளோதான் வீட்டில் வந்தால் சண்டை வந்துட்டே இருக்கும். இதற்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டேன்னா, எப்போ வந்தாலும் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் கழுவிட்டு உள்ளே வந்துடணும். அடுத்த அது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா, பெண்கள் கணவரையும் குழந்தையும் உட்கார வச்சு லேசாக மஞ்சள் தண்ணியில் ஒரு ஆராத்தி கரைச்சி அழகாக எடுத்துக்கிறது நல்லது. வீட்டில் யாராவது சுமங்கலி இருந்தால், பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு எடுக்க சொல்லிடுங்க. இந்த திருஷ்டி போதும், உங்களுக்கு ஒரு சுப விஷயமாக இருந்துருக்கும். யார் கண்ணுபட்டாலும் தம்பதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி போயிடுன்னு சொல்லுவாள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திரு மகனே,
ஒரு கை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.